படம் நல்லா இருக்கு, ஒரு ஹாரர் மூவியா இருக்குது. சசிகுமார் ஒரு வித்தியாசமான கதாபாத்திரத்துல இதுல நடிச்சிருக்காங்க. அது இல்லாம விக்ரம்நாத் கொடூரமான வில்லனா நடிச்சிருக்காங்க. சைக்கோ, ஒரு சைக்கோனா சைக்கோ அந்த ஒரு வில்லனா நடிச்சிருக்காங்க. பரவாயில்ல, அதான் ஒரு பொறுமையா நடிச்சிருக்காங்க. ரொம்ப பொறுமையா நடிச்சு கொலகாரன்னு எப்படி பழி வாங்குறாங்க, அது ஜெயிலுக்குள்ளதான் கடைசி கிளைமேக்ஸே காமிச்சிருக்காங்க. பரவாயில்ல, நல்லா இருக்கு, ஓரளவுக்கு பார்க்கலாம். பரவாயில்ல, ஒரு நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. இது புது புது நடிப்பாக இருக்கு சசிகுமாருக்கு. மற்ற படத்தை விட இந்த படத்தை கம்பேர் பண்ண முடியாது, ஏன்னா இது வந்து ஒரு ஹாரர் மூவியாக காமிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. என்ன ஒரு கொலைகாரன் எப்படி கண்டுபிடிக்கிறான், சசிகுமாரோட தம்பியை கொலை பண்ணிடுவாங்க, அது எப்படி கண்டுபிடிக்கிறான், அவங்க வில்லனை எப்படி பழி வாங்குறதா கதையே. அந்தளவுக்கு இல்லை, பெருசாலாம் இல்லை. ஜிப்ரானோட மியூசிக்லாம் அந்தளவுக்கு பெருசாக இல்லை, சுமாராக தான் இருக்குது படத்தில். அந்தளவுக்குலாம் இல்லை, ஒரு ஃபேமிலியை கொலை வாங்குறவங்க சசிகுமாரை எப்படி காப்பாற்றுறாங்க கதையே. ஃபர்ஸ்ட் ஹாப்பை விட செகண்ட் ஹாப் தான் கொஞ்சம் நல்லா சூப்பராக போகுது. செகண்ட் ஹாப் தான் நல்லா இருக்கு, சுமாராக தான் இருக்குது. அந்தளவுக்குலாம் இல்லை, அந்தளவுக்குலாம் பாட்டெலாம் அந்தளவுக்கு இல்லை. சசி, ஆமாம், சசிகுமார் படத்தில் இதை கொஞ்சம் ஒரு எல்லாமே சுமாராக போகுது. ஆ, ஒரு வாடி பார்க்கலாங்க, கண்டிப்பாக ஒரு வாடி பார்க்கலாங்க. ஆஹா, அப்படி பார்க்க முடியாது, சும்மா ஆமாம். சசிகுமாரோட மொக்க படமாக கூட சொல்லலாம், அது ஒரு வாடி பார்க்கலாம். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நல்லா இருக்கு, ஒன்ஸ் பார்க்கலாம். த்ரில்லர் மூவி தான், லைக் எப்படின்னா கிரைம் த்ரில்லர் மூவி, ஓவரால் கிரைம் தான் இருக்குது. பட் நீங்கள் பாருங்கள், பார்த்து உங்களுக்கு பிடிக்கும். பட் இது ஒரு கான்செப்டா எடுத்துட்டு போக வேணாம், ஜஸ்ட் ஒன்ஸ் என்டர்டெயின்மென்ட்டா பார்க்க. பர்ஃபெக்ட். நல்லா இருந்தது, டிஃப்ரெண்டான ஒரு சசிகுமார் இருக்கும். நல்லா பண்ணியிருக்காரு. ஆமாம் ஆமாம், கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கணும். எப்போவுமே அவர் ஃபேமிலி ஓரியன்டாக பார்ப்போம். இந்த டைம் கொஞ்சம் நல்லா, கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு சாங்ஸ்லாம் இல்லைம்மா, சாங்ஸ் இதில் நல்லாயிருக்கும். அது ஃபர்ஸ்ட் வரும், லாஸ்ட் ஆ நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்கு. நான் பார்க்கலாம், மெசேஜ் என்ன, குடும்பத்தை எப்படி வந்து பாதுகாக்கிறது தான் மெசேஜ். நம்ம கூலிப்படை, இன்றைக்கி கூலிப்படை தான் எல்லாம் ஆண்டுகிட்டு இருக்குது. அந்த கூலிப்படையிலேருந்து நம்மளை எப்படி பாதுகாக்கிறது குடும்பத்தை, அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்ட் மியூசிக் தான் சூப்பராக பண்ணியிருக்காங்க. சாங் கிடையாது படத்தில், பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஓ, நல்லா போயிருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நான் மிருகமாய் மாறேன் டைட்டில் வச்சுருக்காங்க. அதுதான் எப்படி வந்து ஒரு குடும்பத்தை சராசரி ஒரு மனிதன் வந்து எப்படி வந்து பாதுகாத்து அதை எப்படி பிறகு வந்து கொண்டு வர தான் மெசேஜ். குறைகள் நான் பார்த்ததுன்னு தெரியல எனக்கு, நல்லா இருக்கும், எல்லாரும் பார்க்கலாமா.